ஏகலைவனின் அர்ப்பணிப்பு. ஒரு ஏழை வேடனின் மகனான ஏகலைவன் காட்டில் வசித்து வந்தான். ஏகலைவனுக்கு வில் வித்தையில் சிறந்து விளங்க வேண்டுமென்ற ஆசை இருந்தது. அவன் துரோணாச்சாரியாரை சந்தித்து தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டான். ராஜகுலத்தை சேர்ந்தவர்களை மட்டுமே நான் சீடனாக ஏற்றுக்கொள்வேன். வேடர் குலத்தில் பிறந்த உன்னை நான் சீடனாக ஏற்க மாட்டேன் என்று குரு துரோணாச்சாரியார் கூறிவிடுவார். இதனால் மனம் நொந்து போன ஏகலைவன் துரோணாச்சாரியாரை மானசீக குருவாக கொண்டு மணலினால் அவரது சிலையை உருவாக்கி அதன் முன்பு இருந்து தினமும் தன் வில் அம்பு பயிற்சியை மேற்கொள்வான். அயராத பயிற்சியின் மூலம் ஏகலைவன் விலங்குகளின் சப்தத்தை கொண்டே அவைகளை தன் அம்பு கொண்டு வீழ்த்தும் அளவிற்கு மிகச்சிறந்த வில்லாளரானான். ஏகலைவனின் வில்வித்தையை பற்றி கேள்வியுற்ற துரோணாச்சாரியார் ஒரு நாள் அவனது குரு யாரென்று தெரிந்து கொள்ள ஏகலைவனை சந்திக்க வருவார். அதற்கு ஏகலைவன் நீங்கள்தான் என் குரு என்று கூறி துரோணாச்சாரியாரின் சிலையை காட்டுவான். எங்கே தனது சிறந்த சீடனான அர்ஜுனனை வேடர் குலத்தில் பிறந்த ஏகலைவன் மிஞ்சிவிடப் போகிறான் என்ற அச்சத்தில் துரோணாச்சாரியார் ஏகலைவனின் வலது கை பெருவிரலை குருதட்சணையாக கேட்பார். அதற்கு சிறிதும் தயங்காமல் ஏகலைவன் தனது வலது கை பெருவிரலை வெட்டி குருதட்சணையாக துரோணாச்சாரியாருக்கு அளிப்பான். பெருவிரலை இழந்ததால் வில்லாளனாக ஆக முடியாமல் போய்விடும் ஏகலைவனுக்கு. ஏகலைவனைப் போலவே நாமும் சிறு வயது முதல் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, மூத்தோர் சொல் கேட்பது, குருபக்தி ஆகிய நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும். ஸ்ரவணின் விசுவாசம். கண் தெரியாத வயதான தாய் தந்தையருக்கு ஸ்ரவன் என்கிற ஒரு மகன் இருந்தான். அவன் தன் வாழ்நாள் முழுவதும் தனது தாய் தந்தையரை கவனித்து கொள்வதற்காகவே அர்ப்பணித்திருந்தான். அவர்களுக்கு வயதாகிவிட்டதால் இறப்பதற்கு முன் புனித யாத்திரை செல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற ஸ்ரவன் தன் தாய் தந்தையரை கூடையில் அமர்த்தி தன் தோளில் அவர்களை சுமந்து கொண்டு யாத்திரைக்கு கிளம்பினான். அவர்கள் அயோத்தியா காடுகள் வழியாக செல்லும்போது ஸ்ரவணின் பெற்றோர்களுக்கு தாகம் ஏற்பட்டது. உடனே ஸ்ரவன் அவர்களை இறக்கிவிட்டு சரயு நதியில் தண்ணீர் கொண்டு வருவதற்காக செல்வான். அப்போது அங்கு வேட்டைக்கு வந்த தசரத மகாராஜாவின் அம்பு தவறுதலாக ஸ்ரவணின் மார்பில் பாய்ந்துவிடும். வலியில் கத்திய ஸ்ரவணின் குரல் கேட்ட தசரதர், மான் என்று நினைத்து ஒரு மனிதனின் மீது அம்பு எய்துவிட்டதை உணர்ந்து கொள்வார். உடனே விரைந்து நதிக்கரைக்கு சென்று ஸ்ரவணிடம் மன்னிப்பு கேட்பார். ஸ்ரவன், என் பெற்றோர்கள் நான் தண்ணீர் கொண்டு வருவேன் என்று மிகுந்த தாகத்துடன் காத்து கொண்டிருப்பார்கள். தயவு செய்து இந்த தண்ணீரை அவர்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று கூறுவான். இறக்கும் தருவாயிலும் தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்காமல் தன் பெற்றோருக்கு தண்ணீர் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்ட ஸ்ரவணின் அன்பும் விசுவாசமும் மிகவும் சிறந்த பண்பாக இன்றும் பாராட்டப்படுகிறது. அபிமன்யுவின் தைரியம். பகவான் கிருஷ்ணனின் சகோதரியான சுபத்திரை கர்ப்பிணியாக இருந்தபோது தனக்கு தூக்கம் வரவில்லை என்றும் ஒரு கதை சொன்னால் தூங்கிவிடுவேன் என்றும் கிருஷ்ணனிடம் கூறுவாள். கிருஷ்ணனும் சுபத்திரையின் கணவனான அர்ஜுனன் குருகுலத்தில் கல்வி கற்கும்போது நடந்த சம்பவங்களை கதையாக கூறத் தொடங்குவார். அப்போது கிருஷ்ணர் சக்கரவியூகத்தை எப்படி தகர்த்து உள்ளே செல்வது என்ற ரகசியத்தை பற்றி கூறுவார். ஆனால் சுபத்திரையோ கிருஷ்ணன் கதை சொல்ல தொடங்கும்போதே உறங்கியிருப்பாள். சுபத்திரை மட்டும்தான் உறங்கி போனாளே தவிர அவள் வயிற்றில் இருந்த சிசுவான அபிமன்யு தன் தந்தை அர்ஜுனன் பற்றிய கதையை
மிகவும் சுவாரஸ்யமாக கேட்டுக்கொண்டிருப்பான். சுபத்திரை உறங்கிவிட்டதை உணர்ந்த பகவான் கிருஷ்ணன் பாதியிலேயே கதையை நிறுத்திவிட்டு சப்தமில்லாமல் வெளியே சென்று விடுவார். கதை பாதியிலேயே நின்று விட்டதால் கோபமுற்ற அபிமன்யு காலை உதைப்பான். வயிற்றில் குழந்தை உதைப்பதை உணர்ந்த சுபத்திரை கண் விழித்து பார்ப்பாள். ஆனால் அங்கு கிருஷ்ணன் இருக்க மாட்டார். அபிமன்யு பிறந்து வளர்ந்து பெரியவனான பிறகு மகாபாரத போர் மூண்டது. அப்போது கௌரவர்கள் அமைத்த சக்கரவியூகத்தை உடைத்து உள்ளே சென்று மிக துணிச்சலுடன் போர் புரிந்து வீர மரணம் அடைவான் அபிமன்யு. அபிமன்யுவிற்கு பிறப்பிலேயே சக்கரவியூகத்தை பற்றி அறிந்திருந்தாலும் கிருஷ்ணர் பாதியிலேயே அன்று கதை சொல்வதை நிறுத்திவிட்டதால் சக்கரவியூகத்திலிருந்து வெளியும் வரும் யுக்தியை அவன் அறிந்திருக்கவில்லை. இருப்பினும் அவன் தன் உயிரை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் தனது உறவினர்களுக்காக வீர போர் புரிந்து மாண்டான். அதனாலேதான் இன்றும் நாம் வீர அபிமன்யுவின் பராக்கிரமங்களை பற்றி பாராட்டுகிறோம்.